திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பள்ளி மாணவர்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி கடையின் பெயர் பலகைக்கு கிராம மக்கள் தீ வைத்ததால் பதற்றம் நிலவியது. செங்கத்தை அடுத்த ஓலப்பாடி கிராமத்தின் பிரதான சாலையில் அமைந்துள்ளது அரசு டாஸ்மாக் கடை. இந்த கடையில் மது அருந்திக் கொண்டிருந்த நந்திமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த இளையராஜாவுக்கும் அங்கிருந்த வேறு சில நபர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த அந்த கும்பல் பீர் பாட்டிலால் இளையராஜாவின் கழுத்து பகுதியில் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த இளையராஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பள்ளி மாணவர்களுக்கு இடையூறாக உள்ள இந்த டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி ஏற்கனவே கிராம மக்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் இந்த சம்பவம் கிராம மக்களை மேலும் ஆத்திரமடைய செய்துள்ளது. பள்ளி மாணவர்களுடன் கடைக்கு முன் திரண்ட அவர்கள் கடையை மூடக்கோரி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது டாஸ்மாக் கடையின் பெயர் பலகை தீ வைத்து கொளுத்தப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் கிராம மக்களை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர்.